Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இனிக்கு நாம் பார்க்கப் போது 10th sum Gmax chapter 3 Algebra unit exercise 15th sum. Already நாம் first subdivision பார்த்தோம். Question என்ன குடுத்துந்தாங்கனா, if a and b are the roots of the polynomial f of x is equal to x square minus 2x plus 3, find the polynomial whose roots are in question குடுத்துந்தாங்க. நாம் already sum and product நாம் கண்டுப்புடுச்சிருந்தோம். பரப்புற ஆன்சர் வச்சு இதில் கடைசியில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி சம்மையும் ப்ராடக்டையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதுதான் கொடுத்துருக்க சம். நம்ம சம் இங்கே ஆல்ரெடி பாருங்கள், இங்கே வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு சம்னா என்னன்னு சொன்னேன் போன வீடியோவில், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறது தான் சம்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அல்ஃபா மைனஸ் ஒன் பை அல்ஃபா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஒன் பை பீட்டா ப்ளஸ் ஒன். இதை நம்ம எல்லாமே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது இதோட இதோட இது ரெண்டும் இதோட க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா அல்ஃபா மைனஸ் ஒன் இன்டூ இது ரெண்டோட தானே பண்ணுறோம், பீட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இதோட இது ரெண்டுமா அல்ஃபா ப்ளஸ் ஒன் இன்டூ பீட்டா மைனஸ் ஒன் த டிவைடட் பை இது ரெண்டும் அல்ஃபா மைனஸ் அல்ஃபா ப்ளஸ் ஒன் அண்ட் பீட்டா ப்ளஸ் ஒன் வந்துடுமா. இப்போ இது எல்லாமே நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இது இதோட இது இதோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா அல்ஃபா பீட்டா ப்ளஸ் அல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஒன் ப்ளஸ் இது ரெண்டையும் பண்ணால் அல்ஃபா பீட்டா அண்ட் அல்ஃபா மைனஸ் அல்ஃபான்னு வரும், மைனஸ் அல்ஃபா அண்ட் ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஒன்னு வரும் டிவைடட் பை இது ரெண்டையும் மறுபடியும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இது இதோட அல்ஃபா பீட்டா ப்ளஸ் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ப்ளஸ் ஒன். இப்போ பாருங்கள் இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குதா, ப்ளஸ் பி இருக்குது, ப்ளஸ் பி இருக்குது, மைனஸ் பி இருக்கா, ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகும்னு சொல்லியிருந்தோமா, கேன்சல் ஆயிரும் இதுக்கு. அதுக்கப்புறமா ப்ளஸ் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கா, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ அல்ஃபா பீட்டா ப்ளஸ் அல்ஃபா பீட்டா இங்கே ஒன்று இருக்குது, இது ரெண்டும் பாருங்கள் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னா ப்ளஸ் மைனஸ் டூன்னு வந்துடும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் மைனஸ் சிம்பிள் இருக்கங்காட்டி மைனஸ் போட்டுக்கிறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டூன்னு வந்துடும். டிவைடட் பை இது பாருங்கள் அல்ஃபா பீட்டா இருக்குது ப்ளஸ் இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா, இதை ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிக்கோங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது ப்ளஸ் ஒன் அப்படியே வந்துடும். அப்போ நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபா பீட்டாக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் தோ டூ அண்ட் த்ரீன்னு. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ஆல்ஃபா இன்டூ பீட்டாக்கு வந்து த்ரீ ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு டூ ப்ளஸ் ஒன். இப்போ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் பண்ணால் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர்னு வரும், இது பண்ணால் ஃபைவ் இது சிக்ஸ், இது டூ டேபிளை கேன்சல் பண்ணலாம், டூ டூ சா ஃபோர் அண்ட் டூ த்ரீ சா சிக்ஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து இது தான். அடுத்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஈக்குவல் டு ப்ராடக்ட்னு என்ன சொன்னேன், மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன், ஆல்ஃபா மைனஸ் ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் இன்டூ பீட்டா மைனஸ் ஒன் பை பீட்டா ப்ளஸ் ஒன். இதை மல்டிபிள் பண்ணணும்னா
மேலே அதுக்கு இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது, இது மல்டிப்பிள் பண்ணாங்க, அது ப்ளஸ் பண்ணால் மட்டும்தான் கிராஸ் மல்டிப்பிள். மல்டிப்பிள் வரும்போது மேலே இருக்கிறது மேலோட, கீழே இருக்கிறது கீழோட மல்டிப்பிள் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் ஒன் இன்டு பீட்டா மைனஸ் ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் அண்ட் பீட்டா ப்ளஸ் ஒன்னு வருமா, இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதையும், ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அண்ட் மைனஸ் பீட்டா அண்ட் மைனஸ் ஒன் டிவைடட் பை, இது பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் பண்ணிக்கோங்க, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன், இது ரெண்டையும் பண்ணிட்டோமா. அடுத்து பாருங்கள், சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கா, மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க, காமனாக எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடும், ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இது ரெண்டையும் ப்ராக்கெட் எழுதிக்கலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ப்ளஸ் ஒன்னு வந்துடுமா. ஆல்ஃபா பீட்டாக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணினோன்னா ஆல்ஃபா பீட்டாக்கு த்ரீ மைனஸ் 2 ப்ளஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்னு வருமா, இது மைனஸ் பண்ண ஒன் அண்ட் டூ ப்ளஸ் பண்ண ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு வந்துடும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா சிக்ஸ், இதை கேன்சல் பண்ணணும்னா ஒன் பை த்ரீன்னு வரும். இதுதான் ப்ராடக்ட், இதுதான் ஆல்ஃபாபீட்டா, அதான் ப்ராடக்ட். ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி வச்சோம். சம்முக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நம்ம டூ பை த்ரீன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜீரோவா, ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஸ்கொயர் சம்முக்கு வந்து டூ பை த்ரீ, டூ பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடுமா. இங்கே பாருங்கள், டிவைடட் பை த்ரீ த்ரீன்னு இருக்கா, இதுக்கு மட்டும்தான் த்ரீ இல்லை, இங்கே வந்து ஒன்னு தான் இருக்கும். இப்போ இதை வந்து த்ரீயால் இன்டூ பண்ணணுன்னா இதுக்கும் த்ரீன்னு வந்துடுமா, த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை த்ரீயா, எல்லாமே இது ரெண்டும் டிவைடட் இருக்கங்காட்டி இதுக்கு மட்டும்தான் நம்ம இன்ட்டு த்ரீயால் பண்ணுறோம், ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடுமா. டிவைட் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போனால் மல்டிப்புளாக போகும், மல்டிப்புளாக போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோவால் எதை இன்ட்டு பண்ணாலும் ஜீரோ தான் வரும். அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, அவ்வளோதான் ஆன்சர். பாலினாமியல் கண்டுபிடிக்க சொன்னாங்க, தேர்ஃபோர் பாலினாமியல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, அவ்வளோதான் இந்த சம். இதோட ரெண்டு சப்டிவிஷனும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.